ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜிமெயில் தேவை. ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஜிமெயில் இருந்தால் நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஜிமெயில் இல்லாதவங்க கூகுளில் போய்ட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜிமெயில் அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ரியேட் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், இல்லைன்னா க்ரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் சொல்லிகிட்ருக்கும். ஸோ நம்ம க்ரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்துடலாம். ஸோ க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ நம்ம புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு க்ரியேட் அக்கௌண்ட் கேட்கும். நம்ம புதுசாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் மை செல்ஃப்னு நம்ம கொடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட் நேம் வந்துட்டு மிக்கின்னு நான் கொடுத்துக்கிறேன். மிக்கே 1844 அக்டோபர் 22. லாஸ்ட் நேம் வில்லியம்ஸ் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். என்னோடய நேம் அந்த நேமும் சரியாக கிளிக் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வில்லியம்ஸ் அப்புறம் மிக்கின் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துருச்சு. அண்ட் தென் எந்த மந்த் அப்படின்னு கேட்கும், நம்ம பிறந்த டேட் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அண்ட் டே வந்துட்டு 29, இயர் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து நம்ம கொடுத்துக்கலாம், நம்மளோட சாய்ஸ். அண்ட் தென் யூஸ் மொபைல் நம்பர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த நம்பர் கொடுக்க போகிறோம்னா, என்னோடய பர்சனல் நம்பர். ஸோ இப்போ இதுக்கு ஒரு கோடுக்கு வரும், அந்த கோட் நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் வரும். ஸோ இப்போ நம்ம இதை அக்ரிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வெறும் இதுதான் என்னுடைய ஜிமெயில் ஐடி இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு, williamsmickey@gmail.com. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை அக்ரி பண்ணிடலாம். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களது அக்ரி பண்ணனால ஓகே ஆயிரும், அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம யூடியூப்குள்ளே போயிடலாம். யூடியூப்பில் போய்ட்டு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்தெந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நமக்கு இங்கே டீட்டெயில் வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் இங்கே வந்துருச்சு, இல்லை நோ சேனல் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேனலை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட சேனல், ஃபஸ்ட் டைம் இப்படி தான் இருக்கும். க்ரியேட் சேனல் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இப்போ இந்த க்ரியேட் சேனலில் வில்லியம்ஸ் மிக்கி அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதுதான் நார்மலான ப்ராசஸ். இந்த இடத்துல உங்களுக்கு பிக்சர் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்சர் நான் ஆட் பண்ணுறேன், எனக்கு ஸோ அண்ட் தென் இந்த சைடு பிக்சர் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுவும் நம்ம ஒரு பிக்சர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன பிக்சர் பிடிச்சிருக்கோ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி கிடைச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி நார்மலாக நான் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு இந்த பிக்சர் இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும். ஸோ நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் யூடியூப்பில் நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் சேம் அதே மாதிரி உங்களுடைய பின்னாடி இந்த இடத்துல ஹேண்டிலில் யூனிக்காக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 10-year life யுவர் லைஃப் நான் இப்படி சும்மா நார்மலாக கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான்.
இப்போ இவ்வளோ தான், சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூடியூப்பில் போய்ட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ என்ன போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிற இந்த மின்மின் பிச்சை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ இருந்தாலும் ஸோ இப்போ நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாம். சும்மா நார்மலாக ஏதாவது ஒரு விஷயம் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஆடியன்ஸ் மெயினாக கேட்கும், இது வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கா பெரியவங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் இருக்கலாம் நம்ம செட்டிங்ஸ் சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம ஷார்ட்ஸ் கிரியேட் ஆச்சு, இப்போ நம்ம இதை அப்லோட் பண்ணிடலாம். உங்களோட வீடியோஸ் இங்கே அப்லோட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் கிரியேட் ஆனிச்சு, இந்த ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் ஆகிருக்கிறத நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நார்மலாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும்.